This video is sponsored by Satyabhama Institute of Science and Technology. ஸ்டிக்கரோ இதே கிடையாது. காலேஜ் அது பண்ண பெயிண்டிங், அந்த காலேஜில் டான் படத்தோட டீம் பண்ண ஆர்ட் ஒர்க்கு. இதை மாத்திரம் நாங்கள் பழைய மாதிரி இருந்த மாதிரி வச்சு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு டீம் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் காலேஜ் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து இல்லை, இது இருக்கட்டும், இது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அது இருக்கணும் இருக்கட்டும்? பிகாஸ் டான் ஷூட்டிங் ஸ்பாட் மேக்ஸிமம் ஆஃப் காலேஜ் போர்ஷன்ஸ் இங்கே தான் எடுத்திருக்காங்க. ஸோ சார், ஏன் எடுக்க வேணாம் அதை? அது என்னென்னா, டான் ஷூட்டிங் வந்ததுலேருந்தே அது என்னன்னு தெரியல. அந்த மொத்த க்ரூவும் எங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஆகிட்டாங்க. ஃப்ரம் த மேனேஜ்மெண்ட், ப்ரின்ஸிபல், ஹெச்ஓடி, ஃபேக்கல்ட்டி, ஸ்டூடெண்ட்ஸ், அது ஒரு ஃபேமிலி, ஒரு ஒரு எமோஷ்னல் ஒரு ஃபீலிங் இருக்குது அந்த டானோட. ஏன்னா அந்த 1.5 மாதம் நாங்கள் எல்லாம் ஒன்றா ஜேர்னியில் இருந்திருக்கோம், அதுவும் டூரிங் கோவிட் பீரியடுங்கும் போது. ஸோ அந்த டைமில் ஃபஸ்ட்டு எங்கள் காலேஜை ரொம்ப கலர்ஃபுல்லாக ஆக்குனது இந்த ஒரு வால், இந்த ஒரு வால். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா சங்கமம், இக்னிட்ரான் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அப்படியே இங்கே திரும்பி பார்க்குறப்ப கான்ட்ராஸ்டாக இருக்குது. இது வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எங்களுக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஸோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கட்டுமேனு சொல்லி நிறைய விஷயம் நாங்களுமே மாற்றிக்கிட்டோம். ஓகே, சூப்பர் மேம். ஸோ படம் ரிலீஸ் ஆகட்டும், இது ஒரு எங்களுக்கு ஒரு சொவினியர்னே சொல்லலாம். ஓ சூப்பர், வார்த்தை நல்ல வார்த்தை அது. ஓகே, டான் எத்தனை மாதம் ஷூட்டிங் ஸ்போர்ட்ஸ்? இங்கே வந்து முதல்ல ஒரு 10 டேஸ் இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு 1.5 மாதம் ஃபுல்லாகவே இங்கே தான். 1.5 மாதம் கிட்டத்தட்ட, ஒரு 2 மாதம் கிட்டத்தட்டன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஷூட்டிங் இங்கே தான் நடந்தது. ஓகே, எப்படி இருந்தது அந்த 2 மாதம் சொன்னீங்க, பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைனாக சொன்னால், சிவகார்த்திகேயன் அவரோட பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் உங்களையும் பார்த்துருக்கோம். ஆமாம், சாரை கூட்டிகிட்டு போய் எல்லாமே கேக் வெட்டி அந்த செலிப்ரேஷன் மூமெண்ட்டும் பார்த்தோம். அந்த 2 மாதம் மொத்த பீரியட் எப்படி இருந்தது டான்? ஃபஸ்ட்டு டைம் எங்களுக்கு வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் ஷூட் பண்ணணும் அப்படின்ட்டு. என்ன ஃபிலிம் அப்படின்னு டான்னு சொல்கிறாங்க பேர் அப்படின்னு. பேரை கூட பயந்துரு டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சரி என்ன ஸ்கிரிப்டுன்னு தெரியல, இல்லை காலேஜில் ஷூட் பண்ணுறாங்கன்னாங்க. அப்புறம் டைரக்டர் யார் அப்படின்னா சிபி சக்கரவர்த்தி. அப்போ ஃபஸ்ட் டைம் நமக்கு தெரியல. ஓகே, அப்புறம் சேர்மன் சார்கிட்ட கேட்டோம், இந்த மாதிரி கேட்குறாங்க சார் என்ன பண்ணலான்னு. சரி வர சொல்லுங்க அப்படின்னாங்க. வந்தாங்க, பேசினாங்க. அப்புறம் சிபி சார் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க சேர்மனுக்கு. அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு சேர்மன் சாருக்கு சரி ஓகே ஸ்கிரிப்ட் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு பிடிச்சி போச்சு.
பிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அது என்னன்னு தெரியல, சிபி சாரோட உடனே கனெக்ட் ஆயிருச்சு சேர்மன் சாருக்கு, அவங்களுக்கும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. அவரும் இன்ஜினியர் வேற. ஆமா, இன்ஜினியரிங் வேற. அப்புறம் அதனால சரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சார் ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தான் கேட்டோம் யாரு நடிக்க போறாங்க எல்லாம் டீடைல்ஸ். அப்புறம் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வர்றாங்க, அப்புறம் இவங்க இப்போ எஸ்கே சாரு, இப்போ ஒரு ஒரு பெரிய ஒரு லிஸ்டே இருக்குது அதில் நடிக்கிறவங்க அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்குமே அது சுவாரஸ்யமாக இருந்தது. அப்புறம் அப்படிதான் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆகிட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து லொக்கேஷன், ஆர்ட் டைரக்டர் அவங்க எல்லாம் அங்கங்கே வந்து பார்த்து எப்படி பிக்சரைஸ் பண்ணலாம், எந்த ரூமை எதுக்கு செட் பண்ணலாம், பிரின்சிபல் ரூம் என்ன, அது அதெல்லாம் நிறைய பண்ணாங்க. க்ரியேட்டிவ் மீடியா வந்து எப்படி அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ மெட்டிகுலஸாக ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நான் இல்லை எங்களோட மொத்த டீமே ரசிச்சாங்க. அதில் ஒரு 10 seconds ஷார்ட்டாக இருக்கும். ஆமாம், பட் ஆனால் பயங்கரமான பிளானிங். ஓகே, அந்த இடத்துல அப்புறம் அப்படியே ஸ்டார்ட் ஆகி அப்புறம் எஸ்கே சார் வந்தாங்க, ஒரு 2 caravan வரும், அப்புறம் அதில் அவங்க இருந்தாங்க. ரொம்ப ஹம்பிளான பர்சன் எஸ்கே சார், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சேம் வித் பிரியங்கா ஆல்சோ. ஒட்டுமொத்த க்ரூவும் வந்து இது அவங்க காலேஜாகவே பார்க்கல. காலேஜ் ஒரு பக்கம் நடக்கும், ஒரு பக்கம் ஷூட்டிங் போயிட்டுருக்கோம். ஆனால் இதுக்கு முக்கிய காரணம் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் கூட. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கன்னு சொன்னால் தான் வெளியில் வருவாங்க, இல்லைன்னா கிளாஸ் நடந்துட்டுருக்கோம் எங்கள் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இல்லை அதை சிபி இன்டர்வியூ பண்ணுறப்ப அவரும் அதான். ஆமாம், இது வரைக்கும் இப்போ மற்ற காலேஜில் பண்ணியிருந்தா எனக்கு எப்படின்னு தெரியல. சரி, இப்போ இந்த காலேஜில் நான் பண்ணப்போ எனக்கு இருந்த பெரிய பிளேஸே ஸ்டூடெண்ட் தான். நான் பெர்மிஷன் கேட்டு ஸ்டூடெண்ட்ஸை ஒரு சில ஷார்ட்ஸில் நிற்க வைப்பேன், பட் இருந்தாலும் நான் சொன்னாதான் வருவாங்க, நான் சொன்னாதான் போவாங்க, அவ்வளோ ஹம்பிளாக இருந்தாங்க. இல்லை அது ஒரு ரெக்வஸ்ட் தான் ஃபஸ்ட்டு பண்ணோம். இந்த மாதிரி அந்த ஒரு க்ரூ வந்து எடுக்கிறாங்க, நம்மளால் அவங்களுக்கு வந்து எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாது. முதல்ல ஐ ரெக்வஸ்டட் ஆன் பிஹாஃப் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அதனால் அவங்க அதை ஒரு பொறுப்பாக இருந்துக்கிட்டாங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் காலேஜுக்கும் சரி, டான் க்ரூவுக்கும் சரி, அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அப்புறம் அதே மாதிரி அவங்களுக்கு சில இடங்களில் தேவைப்படும் போது ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அந்த குரூவில். கொஞ்சம் பேருக்கு மீடியாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், இன்ஜினியரிங்கில் இருந்தாலும் ஒரு மீடியா இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பசங்கள்லாம் மேடம் கேன் வி ப்ளீஸ் அப்படின்னு கேட்கும்போது சரி ஓகே, பேரண்ட்ஸோட பெர்மிஷன் வாங்கியிருக்கீங்களான்னு கேட்டால் அவங்களும் எஸ்என் சொல்லும்போது ஒரு சில ஷார்ட்ஸில் அவங்களும் வந்திருக்காங்க. ஓகே, நைஸ், நல்லா இருக்கு கேட்குறதுக்கு. ஓகே, இப்போ நீங்கள் பிரின்ஸிபல், கேபியரோட நீங்கள் பிரின்ஸிபல், உங்களோட ரோல்னு சொல்ல முடியாது. டானில் பிரின்ஸிபல் வந்து எஸ் ஜே சுரியா சார். ஆமாம், ஸோ அவரோட இன்ட்ராக்ட் பண்ணுற இதெல்லாம் எஸ்ஜே சூர்யா வந்து எங்கள் சேர்மன் சாரோட கொஞ்சம் பேசினாங்க, கிட்டத்தட்ட ஒரு 1 hour பேசினாங்க. சமுத்திரகணி சார் பேசினாங்க, அப்புறம் சிவகார்த்திகேயன் சார் கொஞ்சம் நேரம் பேசினாங்க. எல்லாரும் அவங்களோட லைஃப் ஒரு பயங்கரமான மொமெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணாங்க. எப்படி வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ஒரு மீடியாவில் இருக்குது, வெள்ளித்திரை அப்படிங்கிறது அதெல்லாம் வந்து நிறைய பேசினாங்க. மனசு விட்டு பேசினாங்க சேர்மன் சார்ட்டெல்லாம். அந்த மாதிரி எஸ்ஜே சூர்யாலாம் நாங்கள் திரையில் பார்க்கும்போது எங்களுக்கு வேறு மாதிரி இருந்தார், ஆனால் நேரில் பார்க்கும்போது சச் எ ஸ்வீட் பர்சன். ஓகே, ரொம்ப நிறைய மோட்டிவேஷன் டாக்லாம் கொடுத்தாங்க. இங்கே வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு என்ன சொல்கிறது, எங்களுக்கே ஒரு ஸ்வீட் டீல் அது. அவங்க ஒரு பக்கம் நடித்தாலும் திரும்ப திரும்ப நம்ம பசங்களுக்கு ஒரு ஒரு செஷன் கொடுத்துட்டாங்க. நல்ல மோட்டிவேஷன் டாக், எப்படி இருக்கணும் வாழ்க்கையில், இன்ஸ்பிரேஷன்னா என்ன, எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் அதில் எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எல்லா எக்ஸ்பீரியன்ஸு அவங்களே வந்து நாங்கள் எங்களுக்கு ஒரு செஷன் கொடுங்க நாங்கள் எடுக்கிறோம்னு சொல்லி அங்கங்கே ஹால் புக் பண்ணி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு ப்ரோக்ராம் அதில் நாங்கள் கொஞ்சம் அதில் எடுத்துக்கிட்டோம்.